ஹலோ விவர்ஸ் அத்திவரதர் பெருவிழாவையொட்டி ஜூலை ஒன்னு முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அத்திவரதரை தரிசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலின் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரதர் பெருவிழா வரும் ஜூலை ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நாற்பத்தி நாட்களுக்கு வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் கலந்து கொண்டு அத்திவரதரை தரிசனம் செய்ய நாடு முழுவதும் இருந்து திரளான பக்தர்கள் காஞ்சிபுரம் வருகை தரவுள்ளன இதையொட்டி வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அத்திவரதரை திங்கட்கிழமை காலை ஆறு மணி அளவில் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது கோயில் வளாகத்தில் கிழக்கு கோபுர வாசல் வழியாக பொது சிறப்பு தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது அதுபோல் மாற்றுத்திறனாளிகள் முதியோருக்கென பிரத்யோகமாக பேட்டரி கார்கள் சக்கர நாற்காலிகள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன உள்ளூர் மக்கள் மேற்கு கோபுரம் வழியாக வந்து அத்தி வரதரை தரிசனம் செய்யலாம் கோயில் வளாகத்தில் முதலுதவி அறை ஆம்புலன்ஸ் குடிநீர் தொட்டி காத்திருப்பு அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன கோயிலுக்கு வெளியே தீயணைப்பு வாகனம் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பின் மீண்டும் ஒருமுறை அனந்தசரஸ் அனந்த வெளியே வந்து பக்தர்களுக்கு திங்கட்கிழமை ஜூலை ஒன்று முதல் காட்சி அளிக்கிறார் அத்திவரதர் இதை பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் காஞ்சிபுரம் அனந்தசரஸ் கோயில் குளத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக மூழ்கிய நிலையில் இருந்த அத்திவரதர் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எடுக்கப்பட்டார் வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரை திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் சைன கோலத்திலும் அதன் பின் கோலத்திலும் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் அத்திவரதர் விழாவையொட்டி காஞ்சிபுரம் நகர உள்ள திருமண மண்டபங்கள் தங்கும் விடுதிகள் அனைத்தும் வருக தேதி வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன நகரம் முழுவதுமே இந்த அற்புதமான வைபவத்தை எதிர்நோக்கி விழா கோலம் பூண்டுள்ளது பல லட்சம் பக்தர்கள் வந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் பூந்தமல்லி திருத்தணி திருப்பதி வேலூர் ஒசூர் பெங்களூர் ஆகிய ஊர்களுக்கு புறப்படும் மற்றும் வந்தடையும் பேருந்துகள் அனைத்தும் ஒளி முகமது பேட்டை நிவாஸ் அமையவுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து மாக்கரல் வழியாக உத்திரமேரூர் இயக்கப்படும் பேருந்துகள் வந்தவாசி திண்டிவனம் திருச்சி புதுச்சேரி செய்யாறு ஆரணி திருவண்ணாமலை ஆகிய ஊர்களுக்கு புறப்படும் மற்றும் வந்தடையும் பேருந்துகள் அனைத்தும் ஓரிக்கை போக்குவரத்து பணிமனைக்கு எதிரில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜாபாத் வழியாக தாம்பரம் செங்கல்பட்டு கல்பாக்கம் மாமல்லபுரம் ஆகிய ஊர்களுக்கு புறப்படும் மற்றும் வந்தடையும் பேருந்துகள் அனைத்தும் காஞ்சிபுரம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய ரயில் நிலையம் வையாவூர் நந்தப்பேட்டை வழியாக சென்று வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்படும் காஞ்சிபுரம் நகரத்தில் இயக்கப்படும் அனைத்து நகர பேருந்துகளும் வழக்கம் போல் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் காஞ்சிபுரம் நகரத்தின் வழியாக சென்னை செய்யாறு திருவண்ணாமலை போளூர் செல்லும் பேருந்துகளின் ஒளி முகமது பேட்டை கீழம்பி கீழ்கதிர்பூர் புறவழி சாலை வழியாக திண்டிவனம் சாலையை சென்றடைந்து போல் இயக்கப்படும் தாம்பரம் செங்கல்பட்டு ஆகிய இடங்களிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக வேலூர் மற்றும் பெங்களூரு திருப்பதி திருத்தணி ஆகிய ஊர்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் பெரியார் நகர் மிலிட்டரி ரோடு வழியாக ஓரிக்கையை வந்தடைந்து பின்னர் செவிலிமேடு கீழ்கதிர்பூர் புறவழிச்சாலை வழியாக இயக்கப்படும் ஓரிக்கை ஒளிமுகமது பேட்டை தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து அத்திவரதர் தரிசனத்துக்காக வரதராஜ பெருமாள் கோவில் வழியாக காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் மக்களை கல்லூரி மைதானத்தில் உள்ள தனியார் வாகனம் வேன்கள் சுற்றுலா பேருந்துகள் நிறுத்தும் இடம் வரையில் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அத்திவரதர் பெருவிழாவையொட்டி தற்காலிக பேருந்து இருந்து மொத்தம் இருபது சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளன ஒளிமுகமது பேட்டை தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து குஜராத் மண்டபம் மண்டபம் ஜி கே காமாட்சியம்மன் கோவில் பூக்கடை சத்திரம் மத்திய பேருந்து நிலையம் வட்டாட்சியார் அலுவலகம் மூங்கில் மண்டபம் ஆடிசன் பேட்டை ரங்கசாமி குளம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி வெங்குடி விஷ்ணு காஞ்சி காவல் நிலையம் செட்டி தெரு வடக்குமாட வீதி அண்ணா நினைவு இல்லம் சுங்கச்சாவடி பெரியார் நகர் வழியாக பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு சுற்றுந்து செல்லும் அதுபோல் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் இருந்து பெரியார் நகர் வடக்கு மாட வீதி ரங்கசாமி குளம் மூங்கில் மண்டபம் பேருந்து நிலையம் அண்ணா அரங்கம் புத்தேரி சாலை சாலை தெரு ஏகாம்பரநாதர் கோவில் வழியாக ஒளி முகமது பேட்டைக்கு முதலாவது இணைப்பு பேருந்து வழித்தடத்தில் பயணித்து வரதர் கோவிலுக்கு செல்லலாம் ஓரிக்கை பனிமனை தற்காலிக பேருந்து இருந்து ஓரிக்கை அரசு நகர் கீழ்கேட் கீரை மண்டபம் மேட்டுத்தெரு மூங்கில் மண்டபம் வட்டாட்சியர் அலுவலகம் இரட்டை மண்டபம் பேருந்து நிலையம் மூங்கில் மண்டபம் ஆடிசன்பேட்டை ரங்கசாமி குளம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி செட்டித்தரு வடக்கு மாட வீதி சுங்கச்சாவடி பெரியார் நகர் வழியாக பச்சையப்பன் ஆடவர் கல்லூரிக்கு தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு செல்லும் வகையில் இரண்டாவது இணைப்பு பேருந்து வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியிலிருந்து பெரியார் நகர் வடக்கு மாட வீதி செட்டித்தரு ரங்கசாமி குளம் விளக்கடை கோவில் தெரு கேட் அரசு நகர் வழியாக ஓரிக்கை தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு சிற்றுந்து இயக்கப்பட உள்ளது அத்திவரதரை தரிசிக்க செய்ய வரும் பக்தர்களின் வசதிக்காக அரக்கோணம் சென்னை மற்றும் செங்கல்பட்டியிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன அத்திவரதர் கோயிலுக்கு செல்ல மிக அருகில் நந்தப்பேட்டை ரயில் நிலையம் உள்ளது தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து சிற்றுந்துகளில் பயணித்து வரதராஜ பெருமான் கோவிலுக்கு வருவோர் பயணச்சீட்டு கட்டணமாக ரூபாய் பத்து செலுத்தி பயணிக்கலாம் பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை இந்த சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளன வரதர் கோவில் மட்டுமில்லாமல் அம்மன் கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோயில்கள் வழியாக சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளதால் பக்தர்கள் அனைத்து கோயில்களுக்கும் செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தற்காலிக பேருந்து நிலையத்தை வந்தடையும் பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வழிகாட்டி தகவல் பலவைகள் அத்திவரதர் கோவிலுக்கு செல்லும் தூரம் உள்ளிட்டவை குறித்து தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் விவரங்கள் அடங்கிய தகவல் பலவைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன மேலும் அத்திவரத திருவிழா நடைபெறுவதையொட்டி கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இது திவ்ய நூத்தி எட்டு தேசங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த கோவிலில் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை புஷ்கரணி விழா நடைபெறுகிறது ஒவ்வொரு கோவிலும் கருவறையினுள் சுவாமி வீற்றிருக்கும் ஆனால் இங்கு குளத்துக்குள் சுவாமி அருள்பாளி இருக்கிறார் அத்திவரத பெருமானை வெள்ளி தகடு பதித்த பெட்டியில் சைன கோலத்தில் அனந்த புஷ்கரணி மண்டபத்தின் நடுவே நீரில் வைத்துள்ளனர் இப்போது கோவில் இருக்கும் ஒரு காலத்தில் அத்திமரங்கள் யாகம் செய்த போது அத்திவரதர் தோன்றினார் அவரை பிரம்மன் பூஜித்து வந்தார் காலப்போக்கில் அத்திகிரி வரதரை பூஜித்த அர்ச்சகர் ஒருவரது கனவில் வந்த அத்திவரதர் யாக குண்டத்தில் இருந்து வந்ததால் தன் உடல் எப்போதும் தகிப்பதாகவும் தன்னை நிரந்தரமாக புஷ்கரணியில் எழுந்தருள செய்யும்படியும் கூறியுள்ளார் புஷ்கரணியில் எழுந்தருளச் செய்வதால் மூலவராக யாரை தரிசிப்பது என்று அர்ச்சகர் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு அத்திவரதர் தன்னை நாற்பது ஆண்டிற்கு ஒருமுறை முறை வெளிக்கொண்டு வந்து ஒரு மண்டல காலம் பூஜிக்கும் படியும் கட்டளையிட்டுள்ளார் அதன்படியே அத்திவரதரை தண்ணீருக்குள் எழுந்தருளச் செய்வதாகவும் கூறப்படுகிறது பெருமாள் எழுந்தருளியுள்ள அனந்த புஷ்கரணி எப்போதும் வற்றியதில்லை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழா தான் அத்திவரதர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அத்திவரதர் திருவிழா துவங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவுக்காக வரதராஜ பெருமாள் கோவிலில் இரவு பகலாக பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றனர் இந்த திருவிழாவுக்காக காஞ்சிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகள் நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது வரதராஜ பெருமாள் கோவில் குளத்தில் உள்ள அத்தி வரதரை இன்று அதிகாலை ஒரு மணிக்கு குளத்தில் இருந்து எடுத்துள்ளனர் ஆனால் அத்தி வரதரை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை ஜூலை ஒன்னாம் தேதியில் இருந்தே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திருவிழாவுக்கு தமிழகம் ஆந்திரம் கேரளா என வெளி மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் இருந்து வந்த திருவிழாவில் பங்கேற்று தரிசனம் காண பக்தர்கள் ஆவலோடு வருகின்றனர் மேலும் பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரத்தி ஐநூறு போலீசார்கள் ஈடுபடுத்த உள்ளனர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த அத்திவரதர் திருவிழாவை ஒரு தலைமுறை மட்டுமே பார்க்க முடியும் இரண்டாவது முறை பார்ப்பது காண கிடைக்காத ஒரு விஷயம் என முன்னோர்கள் கூறுகின்றனர் எனவே காஞ்சி பகுதியில் வசிக்கும் மக்கள் எப்போது அத்திவரதரை பார்ப்போம் என தவம் கிடைக்கின்றனர் மேலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அத்திவரதர் கோவிலுக்கு சென்று தரிசித்து வாருங்கள் மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ